ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீ ஃபயர் ரித்தம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னா எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா ரேங்க்டு மேட்ச் தான். சேம் அதே போல் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் ராக்கி பாய் அண்ட் எஸ்கே இருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து நான், எஸ்கே அப்புறம் ராக்கி பாய் ரெண்டு பேரும் தான். ஆல்ரெடி கீழே பார்த்தீங்கன்னா எனிமி இறங்கி சும்மா சுற்றுன்னு சுற்றினே இருக்காங்க. ஏன்டா மாலேட்னு கேட்டால், ஃபோன் ஆஃப்லைன் போயிடுச்சுப்பா, ரெட் பாயிண்டில் போயிடுச்சு. எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ வந்து பார்த்தா பீக்கில் வந்து இறங்கியிருக்கேன். கீழே அந்த ஒரு ஆண்டி போச்சு, பட் அந்த வீட்லேயும் ஆள் இருக்காங்க. சுற்றி சுற்றி ஆள், நமக்கு கிடைச்சது AN94 தான். இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வெயிட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் இன்னும் நம்ம ஃப்ரீ ஃபயர் ரித்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் ரெட் பட்டன் ஐத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் வரும் பெல் பட்டன் அதையும் ப்ரெஸ் பண்ணுறங்க மறக்காமல். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அந்த வீட்டில் வந்து சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்தமாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நாம் என்ன பண்ணோம்னா, குறுக்கால பூந்து கில் அடிச்சுட்டு எல்லாமே எடுத்துக்கலாம். எப்பயுமே வந்து இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரெண்டு பேர் சண்டை போடுறாங்களா, சைடில் பூந்து நம்ம அடிச்சு ஈஸியாக கில் எடுத்துடலாம். ஈஸியாக வந்து நமக்கு அந்த திங்ஸ்லாம் கிடச்சிடலாம். பாருங்கள், சண்டை போட்டு டயரில் உட்காந்துருக்காப்புல, சண்டை போட்டு உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக வந்து திங்ஸ் எடுக்க தான் பார்ப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த டைமில் போய்ட்டு சைடில் பூந்து நம்ம அடித்து சொருவிடணும். அதே போல் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனை நான் கில் பண்ணேன். நம்ம ராக்கி பாய் இருப்பார் பாருங்கள், அவர் வேறு லெவல் பிளேயர். ஓகே, என்ன சொல்கிறது, எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்து அந்த லூட் பாக்ஸ் பக்கத்துலேருந்து எழுந்தே வரமாட்டான், பொறுக்கிட்டே இருப்பான். ரொம்ப நேரமாக பொறுக்குவான், அப்படி என்ன தான் பொறுக்கணும்னு தெரியாது. இப்போ பாருங்கள், வேறு லெவல் ஹெட் ஷாட் விழுவான் அவ்வளோதான். ஒரே செகண்டு, இன்னொரு செகண்டு, ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் தான். ஆனால் சிட்டப் ஹெட் ஷாட்டும் இன்னும் நிறைய பேர் வந்து கற்றுக்காது இருக்காங்க, அது ஏன் வந்து தெரியலை. ஒன்றும் இல்லை, முதல்ல வந்து கீழே உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பை வந்து போட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து எனிமி மேலே இருக்கணும். எனிமி மேலே டேரெக்டாக போயிடுச்சா ஸ்கோப்பு. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுந்துடணும். எழுந்துட்டு அப்படியே ஷூட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து ஹெட் ஷாட் தான் இருக்கும். இன்னொரு டைம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து கீழே உட்காந்துடணும். உட்காந்துட்டு அப்புறம் வந்து ஸ்கோப் போடணும். பாருங்கள், ஸ்கோப் உட்காந்தாச்சு, ஸ்கோப் போட்டாச்சு, அப்படியே எழுந்தாச்சு, சுட்டாச்சு. எப்படின்னா முதல்ல வந்து உட்காந்துடணும், உட்காந்துட்டு அப்புறம் வந்து ஸ்கோப் வந்து போடணும். ஸ்கோப் போட்டோன்னே எய்ம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எனிமி மேலே இருக்கணும். மேலே போயிடுச்சா, அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா எழுந்து அப்படியே ஷூட் பண்ணிங்கன்னா ஹெட் ஷாட் விழுந்துடும். இது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது, ஈஸியாக. நான் வந்து இப்போயே மூணு டைம் சொல்லிட்டேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தெரியாதவங்க வந்து கற்றுக்கோங்க, யூஸ் பண்ண தெரியாத ஷார்ட் பண்ணிட்டுலாம் சாகடி தான் இருக்குது. என்ன கொடுமை சார், டாப் ஆகுங்களா? நான் கூட ஹீரோயிக் பிளேயர் அந்த பனியன் போட்டிருக்கான்னு நினச்சேன், பார்த்தா கோல்டு. நானும் கோல்டு தான், அது வேறு விஷயம். என்ன பண்ணுறது, நாம் வந்து சர்வேலாம் பண்ணுறதில்ல, ஒன்லேயே வந்து இறங்கி அடிக்கிறது மட்டும்தான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு சின்ன கட்டிங் கூட இருக்காது, அப்படியே வந்து போட்டிருப்பேன். ஏன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார், ப்ரோ நீங்கள் கட் பண்ணி போடாதீங்க ப்ரோ, நல்லா இல்லை, நீங்கள் ஃபுல்லாக போடுங்க ப்ரோ, அப்போ தான் ப்ரோ நல்லாயிருக்குன்னாரு. சரி, அதனால் பார்த்திங்கன்னா கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த மாதிரியே போட்டுக்கலாமா, இல்லை இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா கட் பண்ணி அந்தமாதிரி போட்டுக்கலாமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி சொல்கிறீங்களோ அந்த போல். ஓகே, நம்ம ராக்கி பாய் வேறு என்னன்னு தெரியல, கையால் அச்சு கூப்பிட்றான், என்னடா அடி நீ வேறு, நானும் எனிமி கிடைக்கலன்ட்டு காண்டில் இருக்கேன். அடாடா நல்லா இருப்படா ராக்கி பாய், நீ 100 வருஷம் நல்லா இருப்படா. MP40 பாருங்கள், தேடி வந்து நம்மளை தர ராக்கி பாய். ஆனால் இந்த மாதிரிலாம் தர மாட்டானே அண்ணா, ஒன்றும் புரியலை. நம்மக்கிட்ட இருந்தாவே பிடிங்கன்னு போயிடுவான், என்னன்னு தெரியல. அவனே எத்தவன் தரான், எதனால் எதிர்பார்க்கிறானோ. மொத்தத்தில் தன்ட்டானா, அவ்வளோதான் பெரிய விஷயம். கண்டிப்பாக மழை வரப்போதே. ராக்கி பாய், ராக்கி பாய், உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குடா, 100 வருஷம் நல்லா இருக்குடா. மெடிக்கெட் போடுறானே, எங்கே போய் சண்டை போட்டான்னு தெரியல, மெடிக்கெட்லாம் போடுறான். அட என் வேறு புசு புசுன்ட்டு மூஞ்சதுக்கு வந்து நிற்கிறான், பயமாக இருக்கா இல்லையா? அவ்வளோதான், மேலே இங்கெல்லாம் சண்டை போட்டு முடிஞ்சிட்டு போல சண்டை. அங்கே பார்த்தா ஒரு லூட் பாக்ஸ் இருந்துச்சு, இங்கே ஒரு லூட் பாக்ஸ் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு தேவையெல்லாம் எடுத்தா வச்சதுக்கப்புறம் மட்டாக்கிங் தான் போகணும். என்ன ஒரு பற்றாக்குறைன்னா SMG தான் பற்றாக்குறை. SMG அவனாவது கிடைப்பான், அடிச்சு முடிச்சு விட்டு SMG எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. 80 இருந்தால் போதும். நம்ம விளையாடுறது பார்த்திங்கன்னா டியோ மேட்ச் தான், 80 வச்சு ரெண்டு பேர் மூணு பேர் கூட வந்து அடித்து தரலாம். டப்பாவே அடித்து தரலாம்னு பின்னாடி அடிக்கிறாங்க பார்த்தியா. ராக்கி பாய், அவங்களோட அவங்களோட வேலையை கட்டுங்கள். எங்கள் ராக்கி பாயோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் பாருங்கள், அவ்வளோதான், உட்காந்து சுற்றினே இருக்கிறாரு. அப்படியே மண்டையை மட்டும் காட்டினா போதும், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஷாட் எடுத்துருவார்.
ஏ இந்த திப்பு திப்புன்னு ஓடுறாரு, எங்கே போகிறான்னு தெரியல. ரகுபாய் ஐயையோ இங்கே ஒருத்தான்ட்டானா, பார்த்தானான்னு தெரியலையே. அப்பா என் அவசரப்பட்டு நாக் மட்டும் ஆகிடவே கூடாது. கூட ராக்கி பாய் இருக்கிறான், பட் நாக் ஆகிட்டனா வந்து ராக்கி பாய் அந்த வேலைலாம் நாக் ஆனவன் வந்து ரெஸ்கியூலாம் பண்ணவே மாட்டான். ராக்கி பாய் ஒன்லி அவன் வேலை அட்டாக் பண்ணுவான், பொறுக்குவான், அவ்வளோதான். நான் யாராவது பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்குவாட் பண்ணாலும் நாக் ஆனால் வந்து உயிர் கொடுறான், தரவே மாட்டான், செம கடுப்பாடும். ஒருத்தர் அடித்து நாக் பண்ணிகிட்ருக்கிறான், இன்னும் ஒருத்தன் அவன் டீம்மேட்ஸ் வேகமாக போகிறான், அவனை என்ன பண்ண போகிறான். அட்டாப்பா இவங்க ராக்கி பாய் மேலே கை வச்சிட்டியா நீ? ஐயையோ இவனை வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போடும் மையால் அவனதான் முஷ்டான். ஐயா ஐயா ராக்கி பாய் க்ளோஸு, யார் பார்த்த பிள்ளையோ பாவம், ஐயோ பாவம். 100 வருஷம் வாய் வளர்ப்பலான்ட்டு சொன்னேன், பட் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே செத்துட்டான். சொன்ன வாய் நல்ல வாயா இல்லை என் வாய் சரி இல்லையான்னு தெரியல. ஜஸ்ட் மிஸ்ட்டு இன்னும் கொஞ்சம்லாம் என்ன முடிச்சிருங்க நாங்கி. ஐயோ வரவங்களாம் இப்படி வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறேன்? இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போயா கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா டிகில் பண்ணியாச்சு, பட் போயா அடிக்கவில்லை. அது நடந்துச்சு ஒரு கொடுமை, அந்த கொடுமையை நீங்களே பாருங்களேன். பார்த்துட்டு வந்து ஒன்றும் பண்ண முடியாது, போயா அடிக்க மாட்டேன். அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கலாம், பண்ணியிருக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தனியாக இருந்து போயிட்டு சர்வே பண்ண, அதாவது வீட்டில் உட்காந்துட்ருப்பாங்க கண்டிப்பாக. அப்படி சர்வே பண்ணலைனாலும் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டை தேடி மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க. பட் நான் பண்ண வேலை இருக்குது, அது ஒரு பெரிய வேலை தான். என்ன பண்ணுறது, ஒரு ஸ்குவாட் வந்து நான் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனேன், போயிட்டு வேறு ஸ்குவாட் கிட்டே போய் மாட்டிட்டேன். நம்ம காமெடியானா கே எல்லோருமே எடுத்தாச்சு. அங்கே ஒரு நூப் ஒருத்தவன்மா அங்கே நின்றுட்டு பார்க்குறான், ஒரு கிராண்டை ஊற்றி கடிப்போம் நின்று போஸ் தரான் பார்த்தீங்களா, ஓடிட்டான். அப்புறம் ஏன் போஸ் தந்தான், டே நூப அடிமட்டமான நூப் இது, பார்த்தாவே தெரிது. ஒரு வேலை என்கிட்ட வந்து யாருக்கிட்ட ஆட்டம் காட்டுறேன், டேய் வச்சு போடா, அவ்வளோதான். அடிச்சு சொல்லியாச்சு. இன்னும் 16 பேர் இருக்காங்க, நான் வந்து சிங்கிளாக இருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 கில் பண்ணியிருக்கேன். இப்போ தான் அந்த வேலையை பண்ண போகிறேன். அந்த ஃபன்னி மூமெண்ட் ஆளை பார்த்தேனே டைரெக்டாக ஓடி போய் எங்கேயாவது உட்காராமல் திமுரு எனக்கு என்ன பண்ணுறது. சரி ட்ராப் கிட்ட போகலாம் பார்த்தேன், ஏதாவது எனிமி இருப்பாங்களோன்ட்டு தோணுச்சு. அதே போல் பார்த்தா ஒருத்தன் ஜம்ப் பண்ணி வரான், அவனுக்கு பின்னாடி பார்த்தா இன்னொருத்தன் ஜம்ப் பண்ணி வரான். அட்டா பாத்தீங்களா, இன்னும் கொஞ்சம் 1 அடி முன்னாடி போயிருந்தேன்னா கண்டிப்பாக என்னை பார்த்துருப்பானுங்க. பார்த்துட்டு வந்து அடிச்சு சங்கு ஊதியிருப்பானுங்கப்பா. ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இவங்களாம் பெரிய பிளேயரா இல்லை சின்ன பிளேயரான்ட்டு. அவங்க ஓடுற ஸ்டைல், அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஜம்ப் பண்ணுறதுன்றேன் சாரி. ஓடும்போது பார்த்திங்கன்னா பெரிய பிளேயர்லாம் இந்த ஜாஸ்டிக் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒன்லி ரன் பட்டன் அதை மட்டும் கொடுத்துட்டு ஜம்ப் பண்ணி வேகமாக போவாங்க. எப்படியா இப்போ நான் போகிறேன் பாருங்கள், இதே மாதிரி தான் ரன் பட்டன் கொடுத்துட்டுனா அப்படியே ஜம்ப் பண்ணி போவாங்க. அதே போல் போகணும், அதுமாரி போனால் வந்து கண்டிப்பாக அவங்க ஓரளவுக்கு வந்து விளையாட்டு தெரிஞ்ச பிளேயர் தான். ஏன்னா நானும் ஓரளவுக்கு விளையாட்டு தெரிஞ்ச பிளேயர் தான், அதான் சொல்கிறேன். 2 பேரை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன், என்ன நடக்குமோ என்ன நடக்குமோன்ட்டு. எனக்கு எப்படி இருந்துச்சோ அதே போல் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போது இவன் என்ன பண்ண போகிறான் பின்னாடி ஃபாலோ பண்ணி போகிறான், அவ்வளோ பெரிய டவுலப் தான் அவன் அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பான ஒரு மொக்க பீஸு தான். அவனுங்க கீழே போயிட்டானுங்க, சரி அவனுக்கு கீழே போய் தந்துட்டானுங்க. நம்ம ஏன் வந்து வீணாக போயிட்டு வம்பு விலை கொடுத்து வாங்கணுன்ட்டு, எங்கேயாவது போய் தொலைங்கடா கடைசியாக வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு மேலே ஏறினேன். மேலே வேகமாக வந்த வழியே ஓடு ஓடுன்ட்டு ஓடினேன், பார்த்தா அந்த கார்கிட்ட ஒருத்தன் வந்துட்டான். அட்டா அப்பாவி, நானும் நினச்சேன் கீழே போன கங்க தான் மேலே வந்துருச்சோன்னு நினச்சேன். பார்த்துட்டு வேகமாக ஓடி போயிட்டு இங்கே போயிட்டு உக்காந்தேன். சரி அந்த கார்கிட்ட தானே இருக்கான், இங்கே உட்காந்தோடனே பார்த்தா அப்படின்னு 4 அடி தான், 4 அடியோ 2 அடியோ செம்மடி. ஆனால் செம்மடி வாங்கிட்டேன். ஓடுறா எஸ்கேன்ட்டு வேகமாக அந்த வீட்டுக்குள்ளே பூந்து போயிட்டு ஒரு 2 மெடிக்கெட் எடுத்து சுற்றி விட்டேன்பா. மெடிக்கெட்டும் ஒரு 4 தான் இருக்குது, இருந்தாலும் அவசரத்துக்கு போட்டாகணும் இல்லை, ஒன்று தான் போட்டிருக்கேன். இப்போ அந்த லாரி கிட்ட இருக்கான். இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக இவனை மட்டும் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் இவனை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன், நான் அவனை மட்டும் பார்த்துருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கி வந்து வச்சிருச்சு, மொய்யால் செம்ம கடுப்பு. என்னடா அது, போயிட்டும் அவனும் கிட்ட செத்துருக்கலாம், போயிட்டு இந்த மொக்க பீசும் கிட்ட இது கிட்ட செத்துட்டேன்ட்டு கொஞ்சம் வருத்தம். நான் வந்து அவனை ஃபுல்லாக வந்து அவனை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன், இது வந்து சைடில் வந்து வச்சிருச்சுப்பா.
இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ட்ராப் கிட்ட பார்த்தேன்ல, அந்த ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அடிச்சு முடிச்சிடும் செம காமெடியானா. நான் பார்த்த ஸ்குவாடு தெரியுமா? இப்போ வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கீழே பிஸ்மா சக்தி ஸ்டீப் போயிட்டுருந்தாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா மேலே இவங்க தான், இவங்க ரெண்டு பேர் தான், மிஸ்டர் ஸ்டீனா ஸ்டெய்னோ என்ன பேர் வச்சுருக்கான். அவங்க ரெண்டு பேர் தான் நான் பார்த்தேன். அவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா என்ன முடித்தாங்க இல்லையா, அவங்கள போட்டாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. 9 கில் நான்.